கைஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. அந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அவங்க அரசியலுக்கு வர்றது உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்றே ஒரு ஆர்டிக்கலாட்டம் 3 பேஜ் விட்டுருந்தாருன்னு சொன்னாங்க. அவர் கட்சிக்கு வர்றது உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று பேரையை வந்து அலன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. எங்களோட கட்சி நேம் இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. இவர் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்பவே வந்து வரவேற்பு தக்கதுன்னே சொன்னாங்க. இவர் அரசியலுக்கு வர்றது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுகளையும் அதில் என்னென்ன காரணத்தோடு நான் வர்றேன், படத்தில் வந்து அடுத்த படத்தில் நான் எதை நடிப்பேனா நடிக்க மாட்டேன்னா எல்லாத்தையும் வந்து வெளியிட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அது தளபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நான் அரசியலுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்காக இல்லாமல் முழுக்க முழுக்க நான் மக்களுக்காக சேவை பண்ணுறக்காக தான் இந்த இதில் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கடைசி படத்தில் வந்து நான் எந்த அரசியலுக்கு நான் உள்ளே வரக்கு எந்த இடையூறு இல்லாமல் நான் நடித்து கொடுத்துட்டு இதை நான் ஃபுல்லாக அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக மக்கள் சேவைக்காக தான் வந்து தளபதி அவங்க அந்த அரசியலுக்கு வர்றது வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக அவரே ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. இவர் கடைசி படமாக என்னவா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்கு வேறுபாடு சொல்லிகிட்டே இருக்காங்க. தளபதி 69 லியோ 2 தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. தளபதி அவங்க அரசியல் வர்றது நீங்கள் வரவேற்பு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. நேற்றே நம்ம ஊரில், அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் நம்ம இதெல்லாம் வந்து தளபதி அவங்க அந்த பேர் அலௌன்ஸ் பண்ணதுக்கே நாங்கள் ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடினேன்னு சொன்னாங்க. அந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன், அந்த கிளிப்பிங் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்டாசு எடுத்து லட்டெல்லாம் கொடுத்து மக்கள் எல்லாம் குசிப்படுத்தணும்னு சொன்னாங்க. உண்மையாக தளபதி அரசியலுக்கு வர்றது வந்து நாங்களே வரவேற்கிறோம் தானே சொல்லலாம். ஆனால் எல்லா அரசியல்வாதி இருக்கட்டும், அனைத்து ஆக்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இவர் வர்றத வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பாருங்க நியூஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு விடுங்க. தளபதி அவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, அதிலே வந்து நிற்பாரான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சின்னம் வந்து அறிவிக்கிறது நாளைக்கு தான் வந்து இந்த நாளைக்கு ஒரு சில நபர் சென்னைக்கு வர சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. தளபதி அவங்களே சொல்லியிருக்காங்க, தலைவரெல்லாம் வந்து ஒரு சில அவர்கள் வந்துருங்க மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களாம் போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன அறிவிச்சிருவார் தளபதி அவங்க. அதுக்கப்புறம் ஒரே கொண்டாட்டம் தான். இதுதான் அவங்கள்ட்ட நான் சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். தளபதி அரசியல் வந்தால் ஃபஸ்ட்டு என்ன காரியம் பண்ணணும்னு நீங்களே கமெண்டில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பாய் வீவர்ஸ்.